மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பாக்கணுமா அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜபங்களும் வாழ்த்துக்களும் புனித ஜான் மரிய வியானியினுடைய வாழ்வின் மேன்மையை நாம் நினைத்து பார்க்கிற போது அவருடைய வாயிலிருந்து உதிர்த்த பொன்மொழிகளிலே நாம் தியானிக்கிற போது அவருடைய நற்கருணையின் பற்றுருதியை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக நற்கருணையை விட மேலானது எதுவும் இல்லை அப்படி மேலானது எதுவும் இருந்திருந்தால் ஆண்டவர் அதை நமக்காகவும் கொடுத்திருப்பார் என்று சொல்லி புனித ஜான் வியானி அவர்கள் சொல்லுகின்ற போது நற்கருணை ஆண்டவரிலே அவர் கொண்டிருந்த அந்த பற்றுருதியையும் அந்த நற்கருணை ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை எவ்வாறு நேசிக்கிறார் என்கிறதையும் பிரதிபலிக்கிறதை அவருடைய பொன்மொழிகளிலே அழகாக சுட்டி காட்டுகின்றார் இவருடைய வாழ்க்கையில நீண்ட நேரமாக திருப்பலிக்கு பிற்பாடு நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஜெபிப்பது இவருடைய வழக்கமாக அமைந்திருக்கிறது பிரெஞ்சு புரட்சிக்கு பிற்பாடு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை உலக பிரகமான காரியங்களிலே வாழ்ந்து வந்த அந்த சூழ்நிலையில அவருடைய மன மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த புனிதர் நற்கருணையின் முன்பாக பல நேரம் அமர்ந்து அவர் ஜெபிப்பு மக்களும் இதோ அந்த ஆன்மீக தாகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தன்னுடைய வாழ்க்கையின் முறையை அமைத்துக் கொண்டிருந்தார் திருச்சபையினுடைய வரலாற்றை நாம் பார்க்கிற போது திருச்சபை அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது நட்கருணை இல்லையேல் திருச்சபை இல்லை நற்கருணை தான் திருச்சபையின் அடித்தளமும் ஆணி வேறுமாக இருக்கிறது என்று சொல்லி நட்கருணையினுடைய மேன்மையை திரு அவையானது நமக்கு பறை பார்க்கின்றோம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இதோ உலகம் உய்வதற்காக என்னுடைய உடலையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரது வாழ்வு பெறும் பொருட்டே நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி மெய்யாகவே அந்த ஆண்டவர் உலகம் வாழ்வு பெறும் பொருட்டு இதோ தம்மையே தம்முடைய உடலையே உணவாக பானமாக இரத்தத்தையே கொடுக்கிறார் என்று சொல்லி யோவா நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் இவ்வாறு நற்கருணை ஆண்டவருடைய பக்தி முயற்சிகளிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பலனை அனுபவிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பணி வாழ்விலே நற்கருணை ஆண்டவர் தருகிற அந்த ஆற்றலையும் வல்லமையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதனுடைய ஒரு முக்கியமான ஒரு சாட்சியமாக இவருடைய வாழ்வு அமைந்திருக்கிறது அவருடைய பொன்மாடிகளில் இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கிற போது அந்த நற்கருணை ஆண்டவர் மனு குலத்தை எவ்வாறாக நேசிக்கின்றார் ஒருவேளை நற்கருணையை விட மேலானது ஒன்று இறைவனிடத்திலே இருந்திருந்தால் அதை மனுக்குளத்திற்காக அவர் கொடுத்திருப்பார் என்று சொல்லுகிறபோது போது நற்கருணை ஆண்டவர் எவ்வாறு தம்முடைய மக்களை நேசிக்கிறார் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறதை பார்க்கின்றோம் இந்த புனிதருடைய வரிசையில நாமம் நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற பற்றுருதியில நானும் உறுதியாய் பயணிக்கும்படிக்காகவும் நம் மீட்புக்காக